ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வெங்கட் தேவா வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கான ரைடு எங்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நத்தத்தில் இருக்க ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். அதோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்தம் கூட்டுப்பட்டி ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரெக்டாக வந்து 35 கிலோமீட்டர் காட்டுது மதுரை டு நத்தம் கூட்டுப்பட்டி ஃபால்ஸுக்கு. நான் வந்து நிறையா ரைடு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு லாங் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க லாக்டவுனும் வந்து போட்டாங்க, எங்கே போனாலும் இ பாஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரைடு வந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 11th of April. டைம் வந்து ஷார்ப்பாக 11:30 ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து ஒரு 1 hour ஆகிடும் எப்படியும். நான் காலையிலே வந்து சாப்பிட மாதிரி வந்துட்டேன், போகிற வேலையில் எங்கேயாச்சும் நிப்பாட்டி, காலையிலே சாப்பிடல, மதியம் மாதிரி எங்கேயாச்சும் நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரைடு வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இங்கேருந்து நத்தம், நத்தத்துலேருந்து வந்து கூட்டுப்பட்டி, கூட்டுப்பட்டியிலேருந்து நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போக போகிறோம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும் போது, செம்ம அட்வென்ச்சராகவும் இருக்கும் போது. ஏன்னா ட்ரெக்கிங்கு, ஆஃப் ரோடிங்கு, ஃபால்ஸ் எல்லாமே இந்த ரைடில் வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்களும் என் கூட சேர்ந்து ரைடு என்ஜாய் பண்ண முடியும். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் ஐயர் பங்களால் கனெக்ட் ஆகும். நம்ம ஐயர் பங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான், நேராக போனோம்னா நம்ம நத்தம் போயிடலாம். ரோடு எனக்கு தெரிஞ்சு செம்ம கேவலமாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பாலம் கட்டிட்டுருக்காங்களா, அந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அங்கேருந்து நம்ம நத்தம் போனதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி என் கூட பில்லியன் ரைடராக வந்து யார் உட்காந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதங்கொண்ட யானை நந்தகுமார் தான் வந்து உட்காந்துருக்கான். போன ரைடு சிறுமலை ரைடு போகும்போதே வந்து என்ன பங்கு என்னையும் விட்டு போயிட்டீங்க என்ன சொல்லியிருந்தேன், நானும் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதனால தான் சரி இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் இந்த வாட்டி அவனும் வந்து வந்திருக்கான். அவனுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அங்கே தண்ணி இருக்குமா இல்லையான்ட்டு. ஸோ காய்ச்சி இப்போ ஐயர் பங்களா டு ஊமச்சிக்குளம் ரோட்டில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், ரோடு செம்ம கேவலமாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக தோண்டி பள்ளத்தை தோண்டி பாலம் கட்டிட்ருக்காங்க, அப்படி தான் இருக்கும். இவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. போலீஸ். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஐயர் பங்களா வந்து நத்தம் போகிற வழி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நானும் நத்தம் போடு எங்கன்னா வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு போடல காட்டி எவ்வளோ பெரிய பள்ளம் இல்லைங்களா, ஃபுல்லாக வாழத்தோப்பு தான். இவன் வேற பின்னாடி உட்காந்துட்டு ஒரு ஆஃப் ரோடிங் ஹெல்மெட்டை போட்டு டங்கு டங்குன்னு இடிச்சுக்கிட்டே வரான். நத்தம் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது, இந்த ரூட்டு தான்டா கரெக்டாக தான்டா போகிறான். காய்ஸ், இப்போ நம்ம இருக்க ஏரியா பேர் பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டி. இங்கேருந்து வந்து கூட்டுப்பட்டிக்கு வந்து கரெக்டாக 28 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நத்தத்துக்கு இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ நத்தத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் கூட்டுப்பட்டின்னு நினைக்கிறேன். என்னோடய லெஃப்ட் சைடு வியூ மட்டும் பாருங்களேன், ஒரு குட்டி ஹில்ஸ் இவ்வளோதான் இருக்குது. ரைட் சைட்லேயும் ஹில்ஸ் தாங்க. மதுரைக்கிட்டே வந்து நிறையா ஹில் ஸ்டேஷன் இருக்குது. ஃபுல்லாக மாங்காய் தொப்பு, எவ்வளோ மாங்காய் இருக்குது கீழேயே இருங்க, உட்காந்துக்கிட்டே பெறிக்கலாம் போல், அவ்வளோ கிட்டக்கு இருக்குது மாங்காய் தான். பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இப்போ தான் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. புதுசாக ஒரு டோல்கேட் வர போடுறாங்க, நத்தம் மதுரை டு நத்தம் போகிற வழியில் ஒரு டோல்கேட் புதுசாக கட்டிட்டுருக்காங்க. ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் நடந்துகிட்ருக்கு. இவ்வளோ நேரம் அந்த இடத்த தாண்டதே பெரும்பாடாகி போச்சு. ஃபுல்லாக தென்னந்தோப்பு சைடு பார்த்தீங்களா, மாங்காய் தோப்பு ரோடு மேலே இருக்குது. வரும்போது வீட்டுக்கு ஒரு 20 கிலோ பிடிச்சின்னு போயிட வேண்டியதான். சரி அவ்வளோலாம் தெரிய மாட்டேன், சும்மா சாப்பிட்றதுக்காட்டி ஒரு அவங்களும் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வளர்த்துருப்பாங்க. சும்மா ஒரு சாப்பிட்றதுக்கு திருட்டி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இல்லை, அதுக்காட்டி ஒரு 2 மாங்காய் மட்டும் எடுத்துகிட்டு போகும்போது அண்ணன் எவ்வளோ ஸ்டைலாக வந்து விட்டு வந்துட்டீங்களா.
பீச். காஞ்சி போயிருந்தாலுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே தென்ன தோப்பது பின்னாடி ஒரு குட்டி மலை, அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே இங்கே ஒரு சின்ன சின்ன கிராமம் மாதிரி ஒரு குட்டி குட்டியாக வீடு கட்டியிருக்காங்க, ரசனையாக வாழ்கிறாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வசதி இல்லைனா கூட ஒரு நேச்சரோடு கலந்து வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம என்ன தான் ரூமில் ஏசி போட்டுட்டோம்னாலும் இவங்களுக்கு வர தூக்கம் நம்மளுக்கு வராதே வராது. இயற்கையோடு இணைந்து வாழ்கிறதான வாழ்க்கையே. பார்க்க பார்க்க செம்மையாக வாய் ஊறுது. கேஸ் தள்ளி அடி வாங்கினா கூட பரவாயில்ல, மாங்காய் பறிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள்ஸ் போடுறவங்களாம் வந்து ட்ரிபிள்ஸ் போடுறவங்களுக்கு வந்து 500 ஃபைன் போடுவாங்க, 5000 ஃபைன் போடுறாங்க. அது ஹெல்மெட் கிடையாது, எந்த சேஃப்டி மெஷருமே கிடையாது, ட்ரிபிள்ஸ் மட்டும் போகிறாங்க. இந்த ரோட்லாம் வந்து ஒரு லாரி பஸ்ஸும் அடித்தா என்ன ஆகும்? ஆஹா, ஏதோ காட்டுக்குள்ளே கூட்டு போகுது கூகுள் மேப்பு. எங்கேயாச்சும் கூப்பிட்டு போய் சொதப்பாமல் இருந்தால் சரி, ரோடே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒரு டூ வீலர் தான் போக முடியும் போல இருக்குது இந்த ரோடு. இதுக்குள்ளெல்லாம் கூகுள் மேப் காட்டுது வழி, போய் தான் பார்ப்போமே அப்படின்னா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. கூகுள் மேப் வெயிலில் மண்டை காஞ்சிருச்சோ? எப்பயுமே கூகுள் மேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து சொதப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மெயின்லேயே வந்து சொதப்புது. ஊருக்குள்ளே போய் சுற்றி கிராமத்துக்குள்ளே திருப்பி அதே இடத்துக்கே கூப்பிட்டு வந்துருச்சு. ஏன் ஏன் இப்படி எதுக்கு? என் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறதுல உனக்கு அவ்வளோ என்ன சந்தோஷம்? சுகாசி பணம் வந்து நத்தத்தில் இருக்கும், நத்தத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியல. லெஃப்டா ரைட்டாடா? காரைக்குடி திண்டுக்கல் வந்து லெஃப்டில் போக சொல்லுது. ஆ ரைட்டா, ரைட்டில் போக சொல்லுது. நம்ம லெஃப்டில் போனால் வந்து திண்டுக்கல், 35 கிலோமீட்டர் திண்டுக்கல் இங்கேருந்து. நம்மளை வந்து ரைட்டில் போக சொல்லுது. இப்போ நம்ம நத்தத்துக்குள்ளே தான் இருக்கும். நத்தம் வந்து நான் கொஞ்சம் சின்ன ஊராக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் பெரிய ஊராக தான் இருக்குது. பாருங்கள், ஏய் பிள்ளைங்கோ, யாருமே இல்லை ரோட்டில், எதுக்கு தான் இப்படி வளைச்சி ஓட்டுறாருன்னு தெரியல. அப்படி படுத்து போகிறாரு இந்த ரோட்டில் ஊட்டியில். டேய் தாடா பாயிங்களா, உங்களால் செதற விட்டுருப்பாங்க. செங்குளம். ஸோ இப்போ நம்ம இருக்க இந்த கிராமத்தோட பேர் பார்த்தீங்கன்னா செங்குளம். ஆ சரி, இப்படி தாண்டி இந்த ஃப்ரெண்டில் அப்படி மேற்காங்க செந்தர் ரோடு போகுது. ஆ செந்தர் ரோடு, அந்த டி நகர் இருக்குது, டி நகருக்கு அடுத்த அப்படி மாணிக்கம் கடை. சரி, மாணிக்கம் கடைக்கிலே அப்படியே மேற்காங்க பாதை போகுது. அருகே போகணும்னா தங்கங்க, சொக்க தங்கம். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி வந்து கிராமத்து சைடில் மட்டும்தான் பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் நின்று ஒரு பொறுப்பாக வந்து நீங்கள் இதே சிட்டிக்குள்ளே போய் நினைக்கலாம், இப்படி எப்படி அப்படி கை மட்டும் தான் கம்பாங்க. இவர் எவ்வளோ பொறுப்பாக நின்று இந்த பக்கம் போங்க தம்பி, எங்கள் எல்லாம் கிடைக்கும் எவ்வளோ சொல்லி அனுப்புற பார்த்தீங்களா, இதுதான் இவங்க. ஸோ காய்ஸ், கூட்டுப்பட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு யார்கிட்டயாச்சும் கேட்கணும். இங்கே வந்தீங்கன்னா கூட்டுப்பட்டிக்கிட்டே ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து இந்த மாதிரி ஒத்தையடி பாதை ஒன்று போகுது, இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆஃப்ரோடிங் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. பிளேஸ் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்போ இப்போ தான் புது டயர் வேறு மாற்றிருக்கேன். கேமரா ஆஃப் பண்ணவே தோணல, அவ்வளோ அழகாக இருக்கு. மண் தான் ஃபுல்லாக நைஸாக இருக்கா, அப்படியே வாரி விடுது. பையன் வேற மாங்காய் அடிச்சே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறேன். போகும்போது அடிப்பண்டா, இப்போ அடித்து திருப்பி இந்த பக்கமே தானே வரணும், பிடிச்சி வாங்கிடான்னு சொல்லி வச்சிருக்கேன். எனக்கும் அப்படி தான் இருக்கு. ஒரு கல் கல்லுலாம் ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக மண் தான். இந்த போனால் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் இருக்குது. பீச்சில் வண்டி ஓட்டும்ல அந்த மாதிரி. இழுத்தே போகுதுடா அவர் பக்கமாக யாரு. கண்டிப்பாக வண்டி ஓட்ட முடியாது நினச்சேன். வண்டி நல்லா தென்னருக்கு மறுக்கீர வந்துருக்கேன். யாரும் இல்லை அவங்களை போக சொல்லு கூபான. நம்ம ட்ரிபிள்ஸு ரெண்டு பேரே போக முடியல, அவர் பேர் வங்கலையாக அடித்து மூணு பேர் வச்சு வச்சுட்ருக்காரு. ஃபஸ்ட்டு வீட்டில் இப்படியே காலை ஊண்டிக்கிட்டே போக வேண்டியது தான். ஐயோ அப்பா சீரியஸாக வேறு லெவல் ஆஃப்லோடிங்கி. அப்பா செம்மையாக இருக்கு ப்ளஸ் பிளேஸ், வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செம்மையாக சில் பண்ணலாம் அந்த ஏரியாவில். இதுக்கு மேலே பைக் போகாதோ. என்னடா உள்ள கூழ்லாம் வச்சுருக்காங்க ப்ளஸ் குடிக்கிறதுக்கு. நம்ம போயிட்டே இருப்போம். இந்த ஆஃப்ரோடிங்கே ஒரு வீடியோ வரும் போல இருக்கு. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு ரோடு நார்மலாக இருக்கு. இப்படி இருந்தால் யாருக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது. ஒரு வழியாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பா செம்மையாக இருக்கு பாஸ், பிளேஸ மட்டும் பாருங்கள் என்னமா இருக்குன்ட்டு. இதுக்குள்ள எப்படா டிராக்டர் எடுத்துட்டு வந்திருப்பாங்க.
மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்க பிளேஸ்லாம். அப்பா இதாங்க ஹிட்டு. ஸோ கைஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோடைய பார்ட் 2 வந்து கண்டிப்பாக வரும். பார்ட் 2 வந்து வேறு லெவலில் இருக்க போது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் வாட்டர் கிராசிங்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஓகே, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வேறு வரும். இது வெறும் ஆரம்பம்தான். ஸ்டே ட்யூன். கேட்டுலமா ரொம்ப சிப்பாக ஏற்படுறா இனிமேல அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு இடிக்கு